பொதுவா ஒரு படத்துல கருப்பா ஒருத்தன் வந்தான் அப்படின்னா இவன் வெள்ளையன் இவன் கருப்பன் இவன் ஜோடா பொட்டி இவன் குண்டன் இது தாய்க்கலவி அப்படின்னு நம்ம பேர் வச்சு அருமையா பேசிடலாம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஐயோ வேற லெவல்ங்க. கதை அருமையா இருக்கும், என்ன நடக்குது எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு புரியாத ரேஞ்சுக்கு ஜவ்வா கொண்டு போவாங்க. அந்த ஆர்வத்தை தூண்டி இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கும் தெரியாது. நான் கிளைமேக்ஸ் மட்டும் பார்க்காம கிளைமேக்ஸ் பாத்துறேன்னா படம் முடிச்சு படம் முழுக்க பார்த்து முடிச்சுட்டு அந்த திருப்தி கிடைச்சிருந்தா அடுத்த படம் பார்க்க போயிடுறேன்னே ஒழிய பார்த்து முடிச்ச படத்தோட ஸ்டோரியை சொல்லணும் சொல்லிட்டு அந்த ஸ்டோரி பக்கம் போக மாட்டேங்கிறேன். அதனாலே இப்ப என்ன பண்றது, ஒரு நல்ல சீன் வந்துச்சுன்னா அந்த சீன் வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே நிப்பாட்டிட்டு வந்து கதை பேச ஆரம்பிச்சிருது. கிளைமேக்ஸ கதை பேசி முடிக்கும் போதுதான் கிளைமேக்ஸ பார்க்கணும், அப்புறம் கிளைமேக்ஸையும் பேசணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிருக்கேன். ரைட், இது இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் கொடுக்குற இந்த பில்டப்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுல எனக்கு இருக்கிற சேலஞ்ச் என்ன தெரியுமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுவா ஒரு படத்துல ஒருத்தன் ரெண்டு பேர் கருப்பே இருக்கான்னா கருப்பேன் கருப்பேன் நான் சொல்லிடுவேன். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் முழுக்க முழுக்க இருக்கிற எல்லா பேருமே கருப்பீங்க. அப்ப எப்படி அவங்களை வித்தியாபடுத்தி பேசுவேன், எப்படி இந்த கதையை சொல்லுவேன் அப்படின்னு ஒரு சவால் இருக்கும் இல்லையா, அந்த சவாலை ஏத்துக்கிட்டு தான் இந்த படத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த படத்தோட பேரு நைட் ஆஃப் த கிங்ஸ் அப்படின்னு 2020 ரிலீஸ் ஆன படம். இது ஒரு பிரெஞ்சு மொழியில எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வண்டியில பின்னாடி ஒரு கருப்பன் கையில கைவிலங்கப்பட்ட இடத்துல அப்படியே வண்டியில உட்காந்துருக்கான். வண்டி போய்கிட்டு இருக்கு, முன்னாடி ஒரு தாள் கையில துப்பாக்கியோட ஒரு போலீஸ்காரர் நிக்கிறாரு. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. யாரு அந்த கைதியா புதுசா வந்துகிட்டு இருக்கான்ல இவன், இவன் வந்துகிட்டு இருக்கிற இந்த ஜெயிலு மாக்கா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாக்கா ஜெயில எல்லா பேருமே ஒத்தவரோட பேச்சுக்கு கட்டுப்பட்டவங்களா, கிட்டத்தட்ட எல்லா பேரையுமே அதிகாரம் பண்ணக்கூடிய தலைவர் அவர் தான். ஒரு கால் அந்த தலைவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னா அவன் உசுர அவனே எடுத்துக்கணும் அப்படின்னு அங்க ஒரு சட்டம் இருக்கு, எழுதப்படாத சட்டம். ஆனா அதை ஃபாலோ பண்றாங்க அங்க இருக்கிற கைதிகள் எல்லாம். அதே மாதிரி இங்க சட்டத்திட்டம் நிறைய மாறுபடும். ஒரு சாதாரண ஜெயில போய் நீங்க பார்க்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இங்க இருக்காது. இதோட சட்டத்திட்டம் வேற, இதோட நடைமுறை வேற. இது எதுவுமே நம்ம ஹீரோக்கு தெரியாது. மொதோதரவை இந்த ஜெயிலுக்குள்ள வரான். வந்ததுமே இந்த ஜெயிலோட வார்டன் இருப்பார்ல, அவர் போட்டு இவனை பல ஆறுனு ஒரு அறவுறாரு. ஸ்கிரீன்ல ஏதோ ஒன்னு காமிச்சு இதை நீ தானே பண்ண, நீ உன் ஃப்ரெண்டு தானே பண்ணீங்க, ராஸ்கல்ஸ் அப்படின்னு அடிக்கிறாரு. அதே சமயம் வெளியில எவனோ டொக்கு டொக்குன்னு தட்டுறாங்க. யார் யாரு அப்படின்னு சத்தம் போட்டு விசாரிச்சா தலைவர் தான் அமிச்சாரு, நான் தான் அறப்பைத்தியம் பேசுறேன். அந்த பையனை தலைவரோட பில்டிங்க்கு அனுப்ப சொல்லியிருக்காரு அப்படின்னு அறப்பைத்தியமா பேரு அப்படிதான் வச்சிருக்காங்க, ஹாஃப் மென்டல் அப்படின்னு. அந்த அறவே கார்டு மெசேஜ் சொல்லிட்டு போகுது. அதை கேட்டதுமே வாடனும் அதான் சொல்லிட்டா நம்மள பேசாம அந்த பில்டிங்லயே விட்டுரு அப்படின்னு வாடனும் சொல்ல இவனை கொண்டு போய் ஒரு பில்டிங்ல விட போறாங்க. அதே சமயம் அந்த பில்டிங் இப்ப காமிக்கிறாங்க. அந்த பில்டிங்ல எல்லா பேருமே இங்க கைதியா இருக்கிறதெல்லாம் பசங்க தான். ஆனா ஒரு பொண்ணோட ட்ரெஸ் போட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணு நடக்கிற மாதிரி தெரிஞ்சுங்க. யாரா அப்படின்னு பார்த்தா இது பொண்ணு இல்ல, ஒரு திருநங்க. அவங்க வந்ததும் சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஒரு மாதிரியா பிஹேவ் பண்றாங்க. அந்த திருநங்க கிட்ட வம்புக்கு போறாங்க. அதுல ஒருத்தவன் அவளோட தலையில ஒரு பைய மாட்டி விட்டுட்டு எல்லாரும் மிரட்ட வேற வழி இல்லாம இதைத்தான் இங்க எதிர்பார்க்கிறாங்கன்னு அந்த மாவும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் உட்கார ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்க சுத்தி இருக்கிற ஆட்கள் ஃபுல்லா அவளை டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த அம்மா வழியில அப்படியே துடிக்குது. அதே சமயம் திடீர்னு கதவை திறந்து மூடுற சத்தம். என்னன்னு மொத்த கூட்டமும் திரும்பி பாக்குதுங்க. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அவனை பார்த்ததும் இந்த திருநங்கையை விட்டுவிட்டு அவனை அப்படியே பயங்கரமா விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா பண்ண போறான்னு பார்த்தா ஒருத்தன் இவனை உப்பு முண்ட மாதிரி இவனை தூக்க சொல்லிட்டு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு ஓடு 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 ஓடுன்னு விரட்டுறாங்க. இவனும் பயங்கரமா போயிட்டே இருக்காங்க. எவ்வளவு நேரம் இந்த மாதிரி உப்பு முட்டை தூக்கிட்டான்னு தெரியல. ரொம்ப நேரம் உப்பு முட்டத்துக்கிட்டு ஒரு ஸ்டேஜ்ல முடியாம ஒரு படிக்கட்டுல போத்துன்னு கீழே விழுவேன் அந்த அலைங்கில போட்டு. அதே சமயம் இந்த கைதிகளோட தலைவன் வரா. அவருக்கு சுவாச பிரச்சனை இருக்கு போல, கையில ஒரு சிலிண்டர் தூக்கிட்டு தான் வருவார் போல, சுவாச பிரச்சனை இருக்கு பாவம். அவர் வந்தது இவனை பார்த்து எவார் எங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு கதை சொல்ல அப்படின்னு கேக்குறாரு. இவனும் முழிக்கிறான், ஏதோ கதை கேட்கறாங்களே சொல்லுவோம் சொல்லிவிட்டு கடலுக்கு நடுவுல ஒரு படகுல நானும் என்னோட மூணு நண்பர்களும் போய்கிட்டு இருந்தோம். எங்க கிட்ட சாப்பாடு இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, ஒரு 10 நாளா அந்த கடல்லயே நாங்க மாட்டுக்கிட்டு முழிக்கிறோம் அப்படின்னு இவன் கனவுல வந்த ஏதோ ஒரு கதையை பத்தி பேச ஆரம்பிக்க டப்புன்னு அந்த தலைவன் நிப்பாட்டிட்டு கேட்டுச்சா இவன் தான் இனிமே நம்மளோட கதையாசிரியர், ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் இவன் நமக்கு கதை சொல்லுவா அப்படின்னு சொன்னதுமே சுத்தி இருக்கிற எல்லா பேருமே கதையாசிரியரை அவங்க ரோமா அப்படின்னு சொல்லுவாங்க போல. ரோமா 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 அப்படின்னு பயங்கரமா கோஷம் போடுறாங்க. விட்டா இந்த பயல அடிச்சு தம்சம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா இவனை ராஜா மாதிரி கவனிக்கிறாங்க. அலாக்கா இவனை இப்ப உப்புட்டு தூக்கி கொண்டு போய் ஜம்முன்னு ஒரு பெட்ல உட்கார வைக்கிறாங்க. சாருக்கு பசிக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொன்னதுமே சாப்பிடுறதுக்கு பண்ணு கொடுக்குறாங்க. சாருக்கு தவிக்குதா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொன்னதுமே குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க. இவனுக்கே ஒண்ணும் புலப்படல, நல்லா ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. கடைசியா ஒருத்தவன் மட்டும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான். என்ன இங்க நடக்குது, எல்லா பேரும் இவளை டார்ச்சர் பண்ணா ராகிங் பண்ணா அது ஒரு நியாயம் இருக்கு. பொதுவா எல்லா இடத்துலயும் புதுசா ஒரு ஆள் வரும்போது அவன் இப்படிதான் செய்வாங்க. ஆனா இவனை உள்டா ஒரு இளவரச மாதிரி கவனிக்கிறாங்களே எதுக்கு அப்படின்னு புரியப்படல. அந்த கதை சொல்ற மேட்டர் நமக்கு ஒன்னும் விளங்கல. அடுத்து பார்த்தா இந்த கைதிகளோட தலைவர் இருக்கான் இல்லையா, அவன் இன்னொருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு பிஏ மாதிரி
மாதிரி வச்சுக்காங்களேன், அந்த பிஏ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்னைக்கு பௌர்ணமி வருதோ பௌர்ணமியிலயும் சிவப்பு கலர்ல அந்த நிலா இருக்கணுமா, அந்த மாதிரி இருந்தா தான் கதை சொல்றதுக்கான நாளா. அந்த நாள் இன்னைக்கோ நாளைக்கோ வந்துடும், எல்லாம் தயாரா இருக்கட்டும்னு எல்லாத்தையும் தயார்படுத்த சொல்றான். அப்புறம் இன்னொருத்தவன்ட்ட காசு கொடுத்து நிறைய விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு விளக்க ரெடி பண்ண சொல்றான். அப்புறம் நம்ம பிஏக்கு பார்த்து, என்னையா எனக்கு அப்புறம் என் பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறானுங்களே, அவங்க இன்னும் கொஞ்ச நாளைக்காக வெயிட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா வெயிட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும் தலைவனோட சட்டத்திட்டம் ரொம்ப முக்கியமானது. ஒரு தலைவனுக்கு வயசாயிடுச்சு, சாகிற ஸ்டேஜுக்கு இருக்கா அப்படின்னா அவனே அவனோட உசுறு எடுத்துக்கணுங்கிறதா முத சட்டம். சோ நீங்க சீக்கிரம் சாகணும், உங்க இடத்துக்கு வரணும்னு அவங்க ஆசைப்படுறதா இந்த பிஏ எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த பக்கத்துல பார்த்தா போத்தவன் குடுகுடுன்னு ஒரு ரூமுக்குள்ள ஓடுறாங்க. அந்த ரூமுக்குள்ள தான் அடுத்து தலைவனை ஆசைப்படக்கூடிய ஒரு குருந்த அடி இருக்கான். என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். கதை சொல்லக்கூடிய அந்த கதையாசிரியர் பொறுப்புக்கு புதுசா ஒரு பையனை தலைவன் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்ல, ஐயையே அடங்க மாட்டேங்கிறானே அந்த ஆளு, போய் சேர வேண்டிய நேரத்துல இதெல்லாம் தேவையா அப்படின்னு அந்த குருந்த அடி திட்டுறாங்க. அவனா செத்தா நல்லது, இருக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு மிரட்டுறான். நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு வேற பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் ஒரு சிட்டையில இந்த மாதிரி பௌர்ணமி அதுலயும் சிவப்பு கலர்ல நிலா தெரியுது அப்படின்னு எழுதி கொசு வலையா அடைச்சு வச்சிருக்காங்க ஒரு வார்டு ஃபுல்லா. அந்த பக்கத்துல எரியறாங்க. அந்த மேட்டர் அந்த வார்டுக்குள்ள இருக்கிற எல்லா பேருக்கும் பரவுது. இங்க ஒருத்தவன் அடுத்த தலைவனாகணும்னு ஆசைப்படுறானோ என்னவோ தெரியலங்க. இவங்களும் வெயிட் பண்றாங்க. போச்சா இந்த சடங்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு நடக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம கதையாசிரியரை அழகா மேக்கப் போடுற மாதிரி கையை வச்சு புருவத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அவனை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்னொருத்தவன். அடுத்து நம்ம வார்டனை காட்டுறாங்க. வார்டன் செம டென்ஷன்ல இருக்காப்ல, இன்னொரு போலீஸ்கார வந்து சரக்குத்தி கொடுத்து அடிங்கிற அந்த புதுப்பையன் வந்தால அவனை தான் இப்ப கதையாசிரியரா தேர்ந்தெடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்க, கூட வந்தவன் என்ன சார் சொல்றீங்க அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்க, வாயா வந்து பாரியா அப்படின்னு இங்கிட்டு ஜன்னல் வழியா காமிச்சா, இன்னைக்கு கதை சொல்றதுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. என்ன சார் இப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிற அவன், என்ன இலவ சொல்ல, எனக்கு மட்டும் முழு அதிகாரம் இருந்திருந்தா இந்த ஜெயிலையே தொடச்சி எடுத்திருப்பேன். அதுலயும் இந்த ஜெயிலோட தலைவன் ஒருத்தன் தெரியுறா பாத்தியா, அவன்ல இருந்து தான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருப்பேன், களை எடுத்திருப்பேன். ஆனா என்ன பண்றது, இந்த உலகத்துல இருக்கிற ஜெயிலேயே இந்த ஒரு ஜெயில் மட்டும்தான் கைதிகளாலேயே நடத்தப்படக்கூடியது. ஒன்ன மாதிரி என்ன மாதிரி அதிகாரிகளுக்கு இங்க என்ன பெருசா இருக்கு, வெறும் டம்மிஸ் நம்ம எல்லாம் அப்படின்னு பேசிக்கிறாரு. அதே சமயம் போன் வருதுங்க. போன்ல அந்த பக்கம் இந்த வார்டனுக்கும் மேல உயரதிகாரி சீஃப் ஒருத்தவர் இருக்காரு, அவர் பேசுறாரு. என்ன ஏது பேசுறாங்கன்னு தெரியல. இவன் ஒரு பதில் சொல்றான், அவ்வளவுதானே சார், கண்டிப்பா அலாரத்தை ஆன் பண்ணி விட்டுலாம், அலா பண்ணி விடுறேன், ஏதோ சவுண்டை எழுப்பி விடுறேன் அப்படின்னு ஏதோ சொல்றாங்க. இந்த மில்லுல எல்லாம் அலாரம் அடிக்கும் பாத்தீங்களா, சங்கூதர் மாதிரி, அந்த மாதிரி பண்ணிடலாம் சார் அப்படின்னு பேசுறேன். படம் முழுக்க சூட்சகமாவே பேசிட்டு இருக்காங்க ஒழிய, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தெளிவா சொல்லலங்க. பாப்போம் இது பத்தாதுன்னு அவரே கூட இருக்கவனை பார்த்து சேஃபாரு அப்படின்னு சொல்றாரு. கையில துப்பாக்கி எடுத்து வச்சுக்கிறாரு. அப்புறம் அவர் சொன்ன மாதிரி அலாரத்தை ஆன் பண்ணி விட, பக்கத்துல ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும், அந்த கிரவுண்டோட கதவை திறந்துகிட்டு உள்ள இருக்கிற கைதிகள் ஃபுல்லா வெளியில வராங்க. அதே சமயம் இந்த கிரவுண்ட்ல இருந்த போலீஸ்காரங்க எல்லாம் திரு திருப்புன்னு தெரிச்சு ஓடுறாங்க, கதவை மூடுறாங்க. வெளியில அந்த மைதானத்துல எல்லா பேரும் ரோமா ரோமா அப்படின்னு புதுசா ஒரு பதவி கொடுத்தாங்கல்ல, கதை ஆசிரியர் அப்படின்னு ஒரு பதவி. அந்த பதவியோட பிரெஞ்சுல தான் ரோமா அப்படின்னு சொல்லுவோம். ரோமா ரோமா ரோமான்னு பயங்கரமா கத்துறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்த பக்கம் போலீஸ்ல சில லேடி போலீஸ் எல்லாம் இருக்கு. அதுகெல்லாம் வந்து, சார் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு செத்தாங்கன்னா பரவாயில்ல சார், கொய்யால கைதிகளோட எண்ணிக்கையாவது குறையட்டும் சார் அப்படின்னு ஒரு மாதிரியா பேசுற ஒரு லேடி போலீஸ். போலீஸ்காரங்க ஃபுல்லா ஒரு பக்கம் சேஃபாயி இந்த பக்கம் ஒதுங்குறாங்க. என்னமோ பெருசா நடக்க போகுது தெரியல, ஆனா என்ன தெரியல. அந்த பக்கத்துல ரோமாவான நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. இவனும் கிளம்பிட்டான், கதை சொல்ல கிளம்பிட்டான், கதை சொல்ல கிளம்பி வர. அவன் வரும்போது ஏதோ சாமியாரை பார்த்த மாதிரி எல்லாரும் அப்படியே ஒதுங்கி இடம் கொடுக்குறாங்க அவன் நடந்து வர்றதுக்கு. செம ராஜா மரியாதை, அந்த மரியாதையோட வர்றான். கூடவே பயம், எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு அவனுக்கு ஒண்ணும் புலப்படல. அந்த மைதானத்துக்கு வரான், எல்லாம் மயான அமைதியா இருக்கு. அவன் வந்ததுமே ஒரு சின்ன அறிமுகம், இந்த மாதிரி புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட கதையாசிரியர் ரோமா இவன் தான் இப்போ கதை சொல்ல போறான் அப்படின்னு சொன்னதுமே சின்னதா ஒரு மேடம் மாதிரி என்னத்தையோ கவுத்தி போட்டு அது மேல அவனை நிக்க வச்சு கதை சொல்ல சொல்றாங்க. அடுத்து இன்னொருத்தவனு ஒரு அறிமுகத்தை கொடுக்க, அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு இவன் கதை சொல்ல போறான். என்னத்த சொல்றது அப்படின்னு அவனுக்கு ஒன்னும் புலப்படலைங்க. கடவுள் ஒருத்தனை பார்த்து நீ திருடனாகப்படுவாய் அப்படின்னு சொன்னா அவன் திருடனாயிடுவானா, கடவுள் ஒருத்தவனை பார்த்து நீ கொலகாரனாகப்படுவாய் அப்படின்னு சொன்னா அவன் கொலகாரன் மாறிடுவானா, அந்த மாதிரி கடவுள் இப்ப என்னை பார்த்து கதையாசிரியராகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நானும் இப்போ கதையாசிரியரா அந்த ரோமாவா மாறிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஸ்டார்டிங்ல அவன் சொன்னது போர் அடிச்சதுனால உஷுன்னு இருந்தவங்க கடைசி அவன் முடிக்கும் போது நல்லா கொண்டு போறானேன்னு சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து என்ன வளர்த்ததெல்லாம் என்னோட அத்தை தான், அவங்க இந்த மாதிரி கல்யாண கச்சேரியில எல்லாம் போய் பாட்டு பாடி காசு சம்பாதிச்சு நம்ம ஏரியாலதான் வீடு வாங்கினாங்க
அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்க நல்லா இல்ல அப்படின்னு கூட்டத்துல நாலு சத்தம். ஏன் முழிக்கிறான், என்னடா கதை பிடிக்கலையா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு கதைய மாத்திரா. நான் 6வது வயசுல இருந்து 12வது வயசு வரைக்கும் ஸ்கூல்ல படிச்சேன். எங்க பிரின்சிபலுக்கு ஒத்த கை இருக்காது அப்படின்னு அந்த கதையை பேச ஆரம்பிக்கிறான். அதுவும் நல்லா இல்லங்கிறாங்க. நான் இந்த மாதிரி ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அதே ஸ்கூல்ல தான் ஜமா கிங்குங்கிறவரும் படிச்சாரு அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டதுமே எல்லா பேரும் ஜாமா 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 அப்படின்னு கத்துறாங்க. ஜமா கிங் ஜமா அப்படிங்கறதான் நம்ம ஹீரோ கூட படிச்ச அந்த பிரபலத்தோட பேரு. அப்புறம் அவரோட முத தப்ப பண்ண ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி ஒரு கிரைம் பண்ணதுக்கு அப்புறம் கிங்குங்கிற வார்த்தைய பேர்ல சேர்த்துக்கிறாரு, ஜமா கிங்கறாரு அந்த பிரபலம். அவரை பத்தி பேச ஆரம்பிச்சது இங்க இருக்கிறவங்க எல்லாம் நிறைய சைகை பேச ஆரம்பிக்கிறாங்க. சைகையில ஏதோ ஒரு டிராமாவை அதே செஞ்சு காமிக்கிறாங்க. அவர் ஒரு பெரிய ஆளா இருந்தாராம், பட் அவரை யாரோ கொண்டுட்டாங்களாம், அதெல்லாம் செஞ்சு காமிக்கிறாங்க. சரி, பைபிளுக்கு ஜமா கிங்க பத்திய கதை தான் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி சின்ன வயசுல நானு இன்னொரு ரெண்டு பேரு கூட அந்த பிரபலம் ஜமா, நாங்க நாலு பேருமே அப்படியே ஒரு ஊர் பக்கம் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பொம்பளை கொலகாரன் ஜமா இங்கதான் இருக்கான் அப்படின்னு கை காக்க ஆரம்பிச்சிட்டா நாங்க பயந்து அப்படியே அந்த பக்கத்துல ஒண்ணும். அந்த பக்கத்துல வந்து கொலகாரன் ஜமா இங்கதான் இருக்கான் அப்படின்னு கை காக்காம இருக்க நாங்க அங்க இருந்து தெரிச்சு ஓடிட்டோம். அதுக்கப்புறம் மேட்ரி எப்படியோ போலீஸுக்கு போய் ஜமா இங்கதான் ஒளிஞ்சுட்டு இருக்காரா அப்படின்னு செக் பண்றதுக்காக சுத்தியும் முத்தியும் அந்த ஏரியாவே சல்லடை போட்டு தேடிட்டு இருந்தாங்க. நாலு பேரா வந்தாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிருப்பா போல. சோ மீதி அந்த ஜமா கூட வந்த மூணு பேர் யாரு என்னன்னு அவங்க நோண்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கதை பேசிட்டு இருக்கிற சமயம் பிரியாணியை பார்த்ததும் எல்லா பேரும் ஐ பிரியாணி பிரியாணி சொல்லிட்டு குஷி ஆயிராங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் பிரியாணி கொடுக்கப்படுது. எல்லா செலவும் யாரோடது, நம்ம தலைவனோட தான். இங்க அடுத்து தலைவனானு ஆசைப்படுற அந்த குருந்தாடியும் இருக்கேன், நடக்கிற கூத்து எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சதும் இவனுக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும். அந்த கேப்ல அவன் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அந்த குருந்தாடி எதுக்கு வருவான். அவன் இவனை பார்த்துட்டு என்ன கரையாசிரியரே, கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு போறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ பின்னாடியே கோழிய தோல்ல வச்சுக்கிட்டு ஒரு வெள்ளக்காரன சுத்திக்கிட்டே தெரியுறான். இவன் பேர் தான் அந்த அரபைத்தியம். அப்புறம் அந்த குருந்தாடி போய் அந்த திருநங்க கிட்ட யாரோ ஒரு முக்கியமான ஆளை நாங்க கொல்ல போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பின்னாடியே அந்த வெள்ளக்காரன் ஃபாலோ பண்ணிட்டே வந்தா இல்ல, அவன் ஒரு இடத்துல வச்சு சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். உனக்கு டைம் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் தான் உனக்கு இருக்கு, நீ உசுரோட இருக்கணும்னு நினைச்சேன்னா காலையில விடியிற வரைக்கும் கதைய சொல்லி முடிக்காத கதைய முடிக்காத அப்படின்னு சொல்லியே அனுப்புறாரு. ஒரு எச்சரிக்கை கொடுத்து அனுப்புறாரு. இவனுக்கு ஒன்னும் பிடிபடல. நம்மள மாதிரியே மறுபடியும் கதை சொல்ல போறேன். இந்த பக்கம் நம்ம தலைவன் பிஏ கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் செத்ததுக்கு அப்புறம் என் பொருள் எல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க, என் மூத்த பையனை வர சொல்லி அவனுக்கு என் பொருள் எல்லாம் கொடுங்க அப்படிங்கிறாரு. அடுத்து நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த தலைவர் பதவிக்கு அடுத்து எவனும் வரப்போறது இல்ல, எல்லாம் நாசமா போகுது, தயாராரு அப்படிங்கிறாரு. அவசகுணமா எல்லாம் பேசாதீங்க ஐயா அப்படின்னு நம்ம பிஏவும் பேசிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தா ஒருத்தவன் கையில டீ எடுத்துக்கிட்டு விளக்க புடிச்சுக்கிட்டு நம்ம கரையாசிரியரை பார்க்க வர அங்க நம்ம ஆளு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கேப் கிடைச்சது படுத்துட்டேன். இவன் தான் உசி போட்டு இந்த டீ அப்படின்னு டீயை குடிக்கிறான். டீயை கொடுத்து விட்டது யாரு, நம்ம தலைவன் தான். எதுக்கு இதெல்லாம் பண்றா, அவன் யாரு எனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் டீயை குடிக்கிறான். இப்ப அடுத்து என்ன ஆகுது, நம்ம கரையாசிரியர் நிக்கிறதுக்காக என்னத்தையோ கௌத்தி போட்டிருப்பாங்க இல்ல, ஒரு சின்ன பலகைய, அதுக்கு பக்கத்துல ப்ளூ கலர்ல ஒரு கர்ச்சீப் எடுத்து விரிக்கிறாங்க. நம்ம அந்த பலகை மேல ஏறி கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த வாழ்க்கையில நம்ம என்ன வாழ்றோம், நம்ம சாகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பல கட்டங்கள்ல பல விதமான பொய்களை சொல்லி அந்த பொய்களை நம்பியே வாழ்வோம். ஆனா கடைசியில நமக்கு சாவுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் தான் நிஜம். நான் கதையை கொஞ்சம் வேகமா முடிக்க போறேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். என் நெஞ்சில் இருக்கிற பாரத்தை இறக்க போறேங்கிறான். என் ஃப்ரெண்டு அந்த பிரபலம் ஜமா எப்படி செத்தாங்கிற கதையை சொல்ல போறேங்கிறான். ஐயோ அவன் செத்துட்டானா கதை முடிஞ்சு போயிடுமே அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இவ்வளவு ஒரு ஃபேமஸ் ஆன ஒரு பெரிய ஆளானா ஒரு லீடர் ஆனா அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன்னு, அது கூட கதையோட கிளைமேக்ஸுக்கு பக்கத்துல கொண்டு வர மாதிரி அவன் ஃபீல் பண்றான். இவன் காலையில வரைக்கும் விடிய விடிய கதை பேசணும்னு நினைக்கிறான். ஏன்னா அந்த வெள்ளக்காரன் சொன்னா கதையை முடிச்சிடாதுன்னு. அப்ப இன்னும் பின்னாடி போகணும்னு சொல்லிவிட்டு அந்த ஜமா கிங்கிறவன் எப்படி வளர்ந்தானு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அந்த விளக்கெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாருல ஒரு பெருசு, அவர் உட்பட எல்லா பேருமே அதை கேட்டதுமே ஆஹா ஜமாயோட வளர்ப்பை பத்தி நமக்கு தெரியாது, அவன் எப்படி வளர்ந்தான்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு முடிவு பண்றாரு. இவன் கதை சொல்ல அங்க இருக்கிறவங்க ஒரு நாடகம் மாதிரியே நடிச்சு காமிப்பாங்க. இப்போ இவன் கதை சொல்லி ஆகணும். இவங்களோட நாட்டுல ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன் 60-70 வருஷம், ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கூட அங்க அரசன் அரசி இளவரசன் இளவரசின்னு இருந்த காலகட்டமா, ஒவ்வொருத்தரும் அவரோட எல்லையை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிற ஒரு காலகட்டமா. ஆனா அப்பையும் துப்பாக்கி எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ரீசென்ட் தான், ஓகே உடனே மன்னராட்சி காலம் சொல்லிட்டு ரொம்ப பின்னாடி போயிட வேண்டாம், ரீசெண்டா நடந்த கதை தான். அதுல ஒரு கியூன் வரா, ஒரு அரசி வரா,
ஒரு ராணி வர. அவளுக்கு அவளோட எல்லையை விரிவுபடுத்தணும்னு ஆசை. கூடவே சின்னதா ஒரு படையையும் கூட்டிட்டு வர. இவளோட எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஒரு கிராமத்தை படையெடுத்து வர. அதே சமயம் ஆமா ஜமாக்கிங்கோட அப்பாவை பத்தி நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு கூட்டத்துல ஒருத்தவங்க கேட்க என்ன சொல்றது அப்படின்னு யோசிக்கிறான். பார்த்தா அப்போ இதே ஜெயில கூட்டத்துக்குள்ள இருந்து ஒருத்தவர் கண்ணு தெரியாதவர் கையில ஒரு குச்சியை ஊண்டிட்டு வருவாரு. அந்த ஆளை பார்த்தது இவன் கதையில நம்ம ஜமாவோட அப்பாவும் இதே மாதிரிதான் கம்ப ஊண்டி நடப்பாரு கண்ணு தெரியாதவரு அப்படின்னு இவன் கதைக்கு தேவையான விஷயங்களை இந்த ஜெயில இருந்தே எடுத்துக்கிறான். இந்த வெள்ளதாடி தான் கண்ணை மூடிட்டு வராரு இல்லையா இவர் தான் அப்பா. இவர் வேலையே என்னன்னா சும்மா ஊர் மக்களுக்கு ஜோசியம் சொல்றது அவங்க பிச்சை போடுறத வாங்கி அதை வச்சு என்ன பொழப்பு நடத்த முடியுமோ அந்த மாதிரி ஜோசியம் சொல்லி குறி பார்த்து பிச்சை வாங்கி சாப்பிடுற ஒரு பொழப்பு. கூட்டத்துல ஒருத்தவன் ஜமாயோட அம்மாவை பத்தி சொல்லியா அப்படின்னு கேட்டதும் அம்மாவுக்கு எங்க போறதுன்னு யோசிக்கிறான். அவங்க அம்மா பேரு ஹெலினாவா. இந்த மாதிரி அரசி பக்கத்து கிராமத்தை படையெடுத்து வரும்போது கை குழந்தையோட நம்ம ஜமா வந்து கை குழந்தையா இருக்கும் போது அம்மா தோல்பட்டையில போட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அதே சமயம் அந்த அரசியோட படை ஊருக்குள்ள புகுந்து கண்ணில் பரவங்களாத்தையும் சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. அப்படித்தான் அந்த அம்மா காரியை சுட்டு கொண்டுறாங்க. புள்ள அனாதை ஆயிடுச்சு. கொண்டு போட்டு அந்த பக்கத்துல போக அம்மா இறந்தா என்ன அப்பா அந்த கிராமத்துல தான் இருக்காரு இல்லையா அவர் அந்த குழந்தைய பாத்துக்கிறார். ஒரு வழியா அந்த கிராமத்தையே அழிச்சு முடிச்சு எல்லையை விரிவுபடுத்ததுக்கு அப்புறம் அரசு அந்த பக்கத்துல போய்கிட்டு இருக்கும் போது குழந்தையோட அந்த பெரியவரை பாக்குறாரு. உடனே அவரு என்னால சூரியன் கூட பேச முடியும் சந்திரன் கூட பேச முடியும் நிலா கூட பேச முடியும் நட்சத்திரங்களோட மொழி எனக்கு தெரியும் என்ன உங்களோட சேர்த்துக்கங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஊருக்கே ஜோசியம் சொல்றவன் நானு என்ன உன் பக்கத்திலேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல அரசையும் சரின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறாங்க. இப்படி இவன் கதை சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் அந்த திருடங்க கிட்ட இருந்து ஒரு காதல் கடிதம் தம்மா புடியாக்கி நல்லா சுருட்டி வச்சு நிறைய பேருக்கு கைமாறுது ஒரு காதல் கடிதம். அது யார்கிட்ட போகுதுன்னா நம்ம தலைவங்கிட்ட பிஏ ஒருத்தவன் இருக்கான்ல அவங்கிட்ட அந்த காதல் கடிதம் போதுங்க. ராத்திரி நேரம் தனியா என்னோட ரூமுக்கு வா அப்படின்னு அவர் எழுதியிருக்கு. அதை படிச்சதும் பயபல்ல அவசரமா அங்க போறேன். பின்னாடியே ஒருத்தவன் போவான். இவ யாருன்னா அந்த குறுந்தாடியோட ஆளு. குறுந்தாடி அடுத்த தலைவராகணும்னு சொல்லிவிட்டு அவன் கேங்ல இருக்கிற இவன் இந்த பிஏட கழுத்தை அறுத்து சம்பவ இடத்துல கொன்னுறான். இந்த பக்கம் கதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஆனு ஒரு அலறல் சத்தம். சத்தத்தை கேட்டதும் எல்லாரும் அங்க போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா பிஏ இந்த மாதிரி கழுத்தறுபட்டு செத்து போய் கிடக்காங்க. அதை பார்த்ததும் தலைவர் நொந்து போறாரு. இவங்களை எதிர்த்து போராடணும் இந்த சட்டம் இந்த சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சவர் தான் இவரு. ஆனா கூட இருந்த ரொம்பவே பிடிச்ச அந்த பிஏவே கொண்டுட்டாங்கன்றதுக்கு அப்புறம் ஆளு நொடிஞ்சு போறாருங்க. இவங்களோட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டே எல்லாமே செய்யலாம்னு முடிவு பண்றாரு. அதே சமயம் இன்னொருத்தவன் இங்க வரான். அவன் என்ன சொல்றான்னா பயப்படாதீங்க அவன் போனா என்ன உங்களுக்கு எல்லாமே நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறான். அப்ப நம்ம தலைவன் அந்த கதையாசிரியர் ரமாவை வர சொல்லு நான் பாக்கணும் அப்படின்னு சொல்ல அவனை கூட்டு வராங்க. கூட்டு வந்துட்டு வெளியில உட்கார வச்சுட்டு இவன் உள்ள போய் பேசுறான். உங்களுக்கு அடுத்து தலைவராக கூடிய அந்த பொறுப்பு காலியா இருக்கும் நான் அந்த பொறுப்புக்கு சரியான ஆள் இருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க நீங்களே எல்லாருக்கிட்டையும் எனக்கு அடுத்து இவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லுங்க அப்படி இப்படின்னு அநியாயத்துக்கு நல்ல மாதிரி பேசிட்டு இருக்க இவர் சரின்னு சொல்லாம நோன்னு சொல்லாம வெளியில இருக்கிற அந்த கதையாசிரியரை கூப்பிடறாப்ல நீ உள்ளவாடா தம்பி அப்படின்னு இவனு வெளியில போயிடுறான். கதையாசிரியர்கிட்ட கொஞ்சம் எனக்கு ட்ரெஸ் மாத்தி விடணும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்க இவனு ட்ரெஸ் மாத்தி விடுறான். ஆமா ஜமா கிங்கோட கதையை எதுக்காக இன்னைக்கு ஆரம்பிச்ச அப்படின்னு கேட்டா ஏதோ எனக்கு தோணுச்சு நான் கதைய ஆரம்பிச்சேன் பர்டிகுலரா அந்த ஆளோட கதையத்தான் சொல்லணும்னு நான் ஆரம்பிக்கல தோண கதைய சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஊருக்கே கதை சொல்ற இப்ப நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் என்னோட கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கதை சொல்றாரு. சின்ன வயசுல இவர் மீன் திருடுவாராம். இதனால அந்த ஊரை சேர்ந்தவங்க இவனை பிடிச்சு என்ன மீனையா திருடு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையனா இருந்ததுனால கீழே ஒரு நல்ல ஒரு பெரிய குழியை தோண்டி தலை மட்டும்தான் வெளியில தெரியும் பாடி ஃபுல்லா பூமி கடையில் இருக்கிற மாதிரி புதைச்சு வச்சிட்டாங்க. நாள் கணக்கா இப்படியே அவன் புதஞ்சு கிடந்தானா தலை மட்டும் நல்லா கருப்பா இருக்க அதுக்கப்புறம் தான் இவன் பேரு பிளாக் ஹெட் அப்படின்னு மாறிச்சான் கருப்பு தலை. ஏன்னா மண்ணுக்கு மேல அந்த கருப்பு தலை மட்டும்தான் தெரிஞ்சது அதனாலே இவனை கருப்பு தலை கருப்பு தலைன்னு செல்லாம பேரை வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பிளாக் ஹெட் பிளாக் ஹெட் அப்படின்னு. இப்படித்தான் எனக்கு பட்ட பேர் வந்துச்சுன்ட்டு அவன் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் சரிங்க நான் ஒரு கேள்வி கேட்டுமா உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே கஷ்டப்படுறீங்களே உங்க கடைசி காலகட்டத்தில் இருக்கீங்களே நல்லா தூங்க வேண்டியதானே அதை விட்டுவிட்டு தேவையில்லாம எதுக்கு என்ன கதை சொல்லி சொல்லிட்டு அந்த கதையை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அதை கேட்டது இவர் காண்டாயிராரு. இது என்ன உனக்கு விளையாட்டா தெரியுதா இது இந்த மாகா கைதியோட இந்த மாகா சிறைச்சாலையோட கலாச்சாரம் பண்பாடு சடங்கு இங்க நடக்கிற இப்ப நடக்கிற நீ கதை சொல்லக்கூடிய இந்த சடங்குகளோட நான் சொல்லும் போதுதான் நிக்கணும் நான் சொல்ற வரைக்கும் நீ கதை சொல்லிக்கிட்டே இருறா போடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விரட்டி விட்டுறாரு. இவருக்கு என்னன்னா உள்ள சில பேரு இவருக்கு எதிராக செயல்படுறாங்க கூட இருந்த பிஏவே கொண்டுட்டாங்க நீங்க என்னடா அவசரப்படுறது என்னோட இஷ்டப்படி தான்டா என்னோட சாவு இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு நம்ம தலைவர். ஏன் விருப்பப்படி தான் நான் அவசரப்படாம சாவேங்கிறாரு. அப்புறம் அவங்க பேசிட்டு இருந்த எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவர் ஒரு பெரிய இந்த மன்னர் எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா ஒரு துணி ஒரு கவுனு அதை எடுத்து போட்டுக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. பின்னாடியே சடங்கு பண்ணக்கூடிய ரெண்டு பேர் போறாங்க அதை அந்த குறுந்தாடி மேல இருந்து பாக்குறாங்க. பார்த்ததும் அவன் குஷி ஆயிடுறான் அப்பாடா பைனலா அவன் ஒத்துக்கிட்டான் சடங்க செய்ய போறேன் அடுத்த தலைவன் நான் தான் அப்படின்னு குஷியா பேசிட்டு இருக்கான் அந்த திருநங்கை கிட்ட. இவ்வளவு ஈஸியா இவனை படிய வைக்க முடியும் தெரிஞ்சா
அந்த பியவை எப்பயோ போட்டு தள்ளிருப்பனே அப்படின்னு நக்கல் பேசுறேன். இவனுக்கு ரொம்ப நாளா கண்ணு, எப்படா அடுத்த தலைவன் ஆளான்ட்டு. ஆனா இவரு ஏன் விருப்பப்படி என்னோட சாவு இருக்குன்னு எதிர்பார்க்கிறார். நான் சாக போற அந்த நாள், இவர் சாக போற அந்த நாள இவர் தான் குறிக்கணும்னு ஆசைப்பட்டார். இன்னைக்கு தான் அந்த நாள் இவர் தேர்ந்தெடுத்தார். இப்போ அந்த டயத்தையும் தேர்ந்தெடுத்துட்டார். அவர் சாவு எப்படி இருக்கணும்னு கூட பிளான் பண்ணி ஒரு சின்ன கிணறு மாதிரி ஒன்னு இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு வெளியில கதவு மூட சொல்லிட்டு அவர் கீழே இறங்குறாருங்க. கீழே ஃபுல்லா தண்ணி நிறைய இருக்கும். ஏனில அப்படியே கீழே இறங்கி அந்த தண்ணிக்குள்ள மூழ்கி சம்பவ இடத்திலேயே தலை சாக போகுது. இப்படிதான் இந்த தலைவரோட சாவு இருக்கு. இந்த பக்கம் கதை போய்கிட்டு இருக்கும் போது அந்த விளக்க பிடிக்கிறவர் வந்து இந்த மாதிரி தலைவர் இறந்துட்டாரு அப்படின்னு அந்த மேட்டரை சொல்ல, உடனே எல்லா பேரும் அவங்க அவங்களோட இடத்திலேயே மொண்டி போட்டு அவருக்கு மௌன அஞ்சலி செலுத்துறாங்க. இங்க முக்கியமான மூணு சட்டம் இருக்கும், சடங்குல முக்கியமான மூணு சம்பிரதாயம் இருக்கும். ஒன்னு, அந்த தலைவன் அவரா சாகணும் அப்படிங்கிறது, யாரும் போய் கொல்லலாம் கூடாது, அவரா சாகணுங்கிறது தான் சம்பிரதாயம். அது நடந்துருச்சு. அடுத்த ரெண்டு சம்பிரதாயம் இருக்கு, அது என்னங்கறத கதை போற போக்குல நீங்க பாக்கலாம். அடுத்து மௌன அஞ்சலி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கதைய சொல்லியா கதைய முடியா அப்படின்னு ஒத்தவன் சொல்ல, அடுத்து கதை ஆரம்பமாதுங்க. இப்ப என்ன ஆயிடுதுன்னா, நம்ம ஜமாவோட அப்ப அரசி கூட சேர்ந்துட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம், ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம், அரசிக்கு கீழே ஒரு மந்திரி லெவலுக்கு ஒரு பதவியும் கிடைச்சிருச்சு. ஆனா அரசிக்கு இப்ப ஒரு பிரச்சனைங்க, அவங்களோட தம்பி இருக்கான்ல, அவன் அடுத்த மன்னராகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறானா, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான், குறுக்க குறுக்க வருவேன். இப்படியே போனா கதையாகுது, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு போருக்கான டேட்டா குறி, அன்னைக்கு நான் சண்டை போட போறேன், நீ குறிக்கிற நாள்ல நாம ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும், ராசி நட்சத்திரம் எல்லாம் பார்த்து கரெக்டான டேட்டா குறி அப்படின்னு அரசி சொல்ல, இவரும் அதற்கான ஒரு நாளை நட்சத்திரம் நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்த்து குறிச்சு போருக்கான ஏற்பாடுகளை செய்யறாரு. ஒரு பக்கம் இவங்களோட பட, இன்னொரு பக்கம் அந்த தம்பியோட பட. கதை அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரே ஷாட்ல கதையை முடிக்கலாம், ஆனா அவன் அப்படி கதையை முடிக்காம கதையை இன்னும் லென்த் பண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேஜிக் எல்லாம் சேர்த்து கதை சொல்றேன். வக்கப்படப்ப மாதிரி பெரிய சைஸ்ல ரெண்டு பக்கம் ஒரு ஊசியா உருமாறுவான், தம்மா தொண்டு ஊசியா உருமாறி தரையில போய் குத்திக்கிட்டு நிப்பான். தம்மா தொண்டு ஊசிய அந்த பறவை வானத்துல பறக்கும் போது கரெக்டா கண்டுபிடிச்சு கொல்ல முடியுமா இல்ல எடுத்துட்டு போக முடியுமா? முடியாது. ஆள் எங்க இருக்கானே தெரிய மாட்டேங்குது. அதனால நம்ம அரசு என்ன பண்றா, பருந்தோட கால்ல இருந்து ஒரு பெரிய நீளமான ஒரு நூலை உருவாக்குறா மந்திரத்தாலேயே. அந்த நூல் அப்படியே போய் ஊசியோட அந்த தலைப்பகுதிக்குள்ள சொருகி அப்படியே ஆளாக்கா தூக்க முடியும். அதற்கான முயற்சியில இருக்கிறா. உடனே தம்பிகார் என்ன பண்றான், டப்புனு மறைஞ்சு மறுபடியும் கோபுரத்துக்கு மேல மனுஷனாவே உருமாறிறான். இவன் அடங்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு ஒரு நெருப்பு வளையத்தையும் அந்த கோபுரத்தை சுத்தி உருவாக்கி அப்படியே நெருப்புல எரிக்க ஆரம்பிப்பான். உடனே அவன் எதிர்த்து இன்னொரு ஒரு பெரிய மந்திரத்தை போட ஆரம்பிக்க, அவன் பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நெருப்பு அணைஞ்சு அப்படியே இந்த பக்கத்துல போகுது. அடுத்த செகண்ட் பார்த்தா இவளுக்கு பழைய கலாச்சாரம் நூற்றாண்டுக்கான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில கூட எல்லையை பிடிக்கிறதுலயும் அதிகாரத்தை பிடிக்கிறதுலயும் சண்டை. எதுக்குடா தொல்லைன்னு அதெல்லாம் விட்டுபிட்டு இவரு நாகரிகமான இந்த சிட்டி வாழ்க்கைக்கு வராரு. இங்க வந்து பார்த்தா இங்கேயும் சண்டைங்க. இங்க என்னன்னா, எலெக்ஷன்லாம் நடந்து ஒரு ஆளை அதிபரா தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க இந்த நாட்டுக்கு. அந்த ஆளை எதிர்த்து ஒரு பக்கம் புரட்சி நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் நடக்குது, தேர்தல் அந்த ஆளு தோத்து போறாரு, இருந்தாலும் பதவியில இருந்து கீழ இறங்க மாட்டேன், நான் தான் அடுத்த அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு அதிபராட்சியிலேயே உட்காந்துகிட்டு இருக்க புரட்சி வெடிக்குது. இப்ப நம்ம ஜமா வளர்ந்து நல்ல ஒரு வாலிப வயசுல இருக்கான். அவன் புரட்சிப்பட பக்கம் சேர்ந்துறான். அவன் புரட்சிப்படைக்கு சேர்ந்த நல்ல நேரமோ என்னவோ, புரட்சிப்பட பக்கம் அதிர்ஷ்டம் வீசுது. புரட்சிப்படையை சேர்ந்தவங்க பிரசிடண்ட புடிச்சிடறாங்க, புடிச்சு ஜெயில போட்டு புரட்சிப்படையோட ஆட்சி அமல்படுத்தப்படுது. இதனால நம்ம ஆளு ரொம்ப குஷியா இருக்கான். ஆளுங்கட்சி நம்ம கட்சி தான் அப்படின்னு ஜாலியா சுத்திட்டு திரியிறான். அது மட்டும் இல்லாம ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இப்ப நமக்கு இருக்கு, நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம் சொல்லிட்டு ஒரு கேங்கா உருவாகணும், கேங் லீடர் ஆகணும்னு யோசிக்கிறான். அதுக்கு அவன் தேர்ந்தெடுத்த ஆட்கள் யாரு தெரியுமா, சின்ன பசங்க, பொடி பசங்க. 4 வயசுல இருந்து 14-15 வயசுல இருக்கக்கூடிய அந்த பொடி பசங்க எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து அவங்க எல்லாத்தையும் ஒரு கேங் ஆக்கி அதுக்கு கேங் லீடர் ஆயிடுறான். அவங்களை வச்சு என்னடா பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, அதை கூட அழகா இவங்க நடிச்சு காமிக்கிறாங்க. கதை சொல்ல சொல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு சின்ன பசங்களை ஒரு பெரிய ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கிற கடைக்கு முன்னாடி இவங்களோட பசங்களையே, ஜமாவோட ரெண்டு பசங்களே, சும்மா மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு சண்டை போற மாதிரி நடிப்பாங்க. அதை பார்த்ததுமே அந்த ஹோட்டலை சேர்ந்த ரெஸ்டாரண்ட சேர்ந்த ஆட்கள் வெளியில வந்து சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு 20-30 பேர்
பேர் இந்த கேங்கை சேர்ந்த பொடி பசங்க எல்லாம் கையில கத்தி கம்புன்னு எடுத்துக்கிட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்து இந்த கூட்டத்தையே சுத்தி லாக் பண்ணிடுவாங்க. அவங்க கிட்ட இருக்கிற நகை பணம் பர்சன் எல்லாத்தையுமே பிக் பாக்கெட் அடிப்பாங்க, புடுங்குவாங்க, கொள்ளை அடிப்பாங்க. அப்ப சில பேர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அவங்கள கையில இருக்கிற கத்தி கம்பால அடிச்சு குத்தி கொண்டு அங்க இருக்கிற ஐட்டங்கள் எல்லாம் உருக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே கொள்ளையடிக்க ஆரம்பிக்க 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 அந்த ஏரியால இருக்கிற எல்லா பேருக்கும் இவங்க மேல பயங்கர கோபம் சலிப்பு. கொள்ளையடிச்சா மட்டும் பரவாயில்ல, ஒன்னு ரெண்டு பேரை கொல்லவே செய்யறாங்களா, அதனால சான்ஸ் கிடைக்கும் போது இவனை போட்டுறணும் சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிற சமயம் எதுக்குடா வம்புன்னு இவனும் பதுங்கிக்கிட்டு இருந்தான். அப்பதான் பார்த்து ஒரு பொம்பளை இங்கதான் ஜமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களுக்கு காட்டி கொடுத்துருந்தாங்க. ஜமா கூட ஒரு நாலு பேர் இருப்பாங்க நம்ம ஹீரோ உட்பட. அவன் கூட பாருங்க அன்னைக்குன்னு பார்த்து அவன் கூட இருந்தா நமக்கு உசுருக்கு ஆபத்துன்னு சொல்லிவிட்டு அப்படியே பயந்து தெரிச்சு ஓடுவான். ஜமாவை யாருன்னே தெரியாதுங்கிற மாதிரி பயந்து ஓடுறான். ஜமா கூட ஒரு காதல் இருப்பா, அவளை தர தரம் இழுத்துட்டு போறாங்க. ஜமாவோட கழுத்துல ஒரு டயரை மாட்டுறாங்க. என்னடா டயரை மாட்டி என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா அதை நமக்கு சரியா காமிக்கலாங்க. கூட்டத்துல ஏதோ நடக்குதுன்றதான் காமிக்கிறாங்க. அடுத்த செகண்ட் பார்த்தா எதுக்கு டயரை மாட்டினாங்கிறது நமக்கு தெரிய வருது. என்ன பண்றாங்க, டயரை மாட்டி அதை கொளுத்தி விட்டுறாங்க. அப்ப என்ன அர்த்தம், உசுரோட கொளுத்திட்டாங்க என்ன அர்த்தம், உசுரோட கொளுத்தி தான் ஜமாவை இப்படி கொண்டு இருக்காங்க. அதெல்லாம் இவன் பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் கேட்டதுமே கதையை கேட்டுட்டு இருந்த இந்த ஜெயில் கைதிகள் எல்லாம் சூப்பரியா ஒரு அருமையான கதையை எங்களுக்காக சொல்லியிருக்கிற ஜமா வாழ்க, இந்த கதையாசிரியர் ரமா வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது கதை முடிஞ்சிருச்சு அடுத்த கட்டத்துக்கு போவோமா அப்படின்னு அடுத்த தலைவனானு துடிச்ச அந்த ரெண்டாவது ஆள் பேசிட்டு இருக்கும்போது கதை இன்னும் முடியல, இன்னும் முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கிற. என்ன ட்விஸ்ட், என்ன ட்விஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு அருமையான ட்விஸ்ட் இருக்குங்கிற. டே என்ன ட்விஸ்ட்னு சொல்றா, அதுக்கப்புறம் நீ கன்னியூ பண்ணலாமா வேண்டாமா நாங்க சொல்றோம்னு கைதிகளை சில பேர் சொல்ல. இல்ல கதையில ஜமா கிங்கோட அம்மானு ஒருத்தவளை நான் காமிச்சல, ஹெலினானு ஒருத்தவங்க. ஆக்சுவலா அவங்க ஜமா கிங்கோட உண்மையான அம்மாவே இல்ல அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட அப்பான்னு ஒருத்தவர் சொன்ன, அவர் கூட உண்மையான அப்பா இல்ல அப்படின்னு சொல்ல, டேய் என்னடா சொல்ல வர, உண்மையான அப்பா அம்மா இல்லையா, அப்ப ஜமா கிங் யாருக்குடா பிறந்தா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. அது என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த ஹெலினாக்கும் அவங்க புருஷன் அந்த கண்ணு தெரியாத ஜோசியம் பாப்பாரு இல்லையா, அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப காலமா குழந்தையே இல்லையா, சரி குழந்தையே இல்லையே அப்படின்னு வருத்தத்துல கோயில் குளமா கும்பிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல பாத்துருக்காங்க. அங்க ஒருத்தன் தலையில ஃபுல்லா முகமுடி ஹெல்மெட் மாதிரி எண்ணத்தையோ போட்டுட்டு கையில கை குழந்தையோட உட்காந்துகிட்டு இருந்திருக்கான். அதை பார்த்ததும் இந்த அம்மா போய் எனக்கு குழந்தையே இல்ல குழந்தை பச்சை கொடுன்னு கேட்க அவர் அப்படியே குழந்தைய எடுத்து கொடுத்துட்டாராங்க. இப்படித்தான் அந்த குழந்தை இவங்களுக்கு கிடைச்சதா ஒரு கதையை சொல்றேன். அப்போ ஜமா கிங்கோட உண்மையான அப்பா அம்மா யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதே சமயம் இங்க இருக்கிற சில பேரு வெளியில ஜன்னல் வெளியே அட்டி உண்மையான முக்கியமான அவன் கதையை முடிக்க சொல்ல அப்படின்னு சொல்ல கூட்டத்துல பாதி பேரு ஆமா எங்களுக்கு கதை வேணும், கதையை அவர் பேசட்டும் 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 கத்துவாங்க, குருதாடி பக்கம் சேர்றாங்க. இன்னும் சில பேரு கதை வேண்டாம் வேண்டாம்னு கத்துறாங்க, இந்த ரெண்டாவது ஆள் பக்கம் சேர்றாங்க. அப்பதான் அந்த ரெண்டாவது கலாச்சாரம் என்ன அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. என்ன அப்படின்னா தலைவர் அவரா தற்கொலை பண்ணிக்கணும்னு சொன்னாங்க, அது நடந்துருச்சு. அடுத்து ஒரு கதையாசிரியர் தேர்ந்தெடுக்கப்பட்டு எல்லாருக்கும் முன்னாடி பௌர்ணமி அன்னைக்கு அப்பையும் நிலா கொஞ்சம் சவப்பா இருக்கணுமா அந்த மாதிரி ஒரு நாள்ல தான் கதை சொல்லுவானா. அவன் எப்ப கதை சொல்லி முடிக்கிறானோ அப்போ அவனை வெட்டி பலி போடணும், இது ரெண்டாவது கலாச்சாரம். ஒரு கால அவன் கதையை நைட்டோட நைட்டா முடிக்காம சூரிய உதயம் வர கதையை முடிக்காம கன்னியூ பண்ணியிருந்தான் அப்படின்னா அவனை பலி போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதா அந்த ரெண்டாவது கலாச்சாரம். இவனுக்கு அந்த ரெண்டாவது கலாச்சாரம் அந்த ரெண்டாவது சட்டம் என்னன்னே தெரியாம அந்த சம்பிரதாயம் என்னன்னே தெரியாம ஏதோ அந்த வெள்ளக்காரன் பேச்ச நம்பி கதையை அப்படியே கன்யூ பண்ணிட்டு சூரிய உதய வரைக்கும் வந்துட்டான். இப்போ உசுறு பொழைச்சிட்டான். ரைட்டு, இப்போ ரெண்டாவது சம்பிரதாயமும் முடிஞ்சு போச்சு. அடுத்து மூணாவது சம்பிரதாயம் என்னன்னா அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறது. அதை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா கோஷ்டிக்கும் கோஷ்டிக்கும் நடுவுல போர் சண்டை. அந்த சண்டையில மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு ரத்தம் வர வர சாகு வரை சண்டைன்னு சொல்லுவாங்க இல்ல, அந்த லாஜிக் இங்க இருக்கும். ரெண்டு கேங்கும் சாகுற வர மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு சண்டை போடணும். கடைசியா அடுத்த தலைவனானுன்றவன் இன்னொருத்தவன் எவனாவது போட்டிக்கு தலைவனானு இருக்கிறவன கொன்னுட்டு இவன் நிக்கணும். அப்படி எப்ப நிக்கிறானோ அதுவரை இந்த சண்டை தொடரும். இதுதான் இவங்களோட
மூணாவது சம்பிரதாயம் சட்டம். விடிஞ்சிருச்சுங்கிறதுனால கதை முடியலங்கிறதுனால ரெண்டாவது கலாச்சாரமும் ரெண்டாவது சம்பிரதாயமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்த மூணாவது சம்பிரதாயமான இந்த கேங் வாருக்கு இப்ப ரெடி ஆயிட்டாங்க. ரெண்டு கேங்கும் அடுத்த தலைவர் இவர் தான் அப்படின்னு தோல் மேல தூக்கி காமிப்பாங்க. அடுத்து களத்துல இறங்கி மாத்தி மாத்தி அடிச்சுக்க போறாங்க, சண்டை போட போறாங்க. இதை எல்லாத்தையும் ஒண்ணுமே பண்ணாம அந்த பக்கம் ஒரு ரூம்ல அடைஞ்சுகிட்டு ஒரு ஓட்ட வழியா போலீஸ்காரங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த போலீஸ்காரங்களோட தலைவர் ஒரு ஜெயில் வார்டன் இருப்பாருல்ல, அவருக்கு இந்த சட்டம் இந்த சம்பிரதாயம் இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்லை. மித்த ஜெயில் மாதிரி இந்த ஜெயிலும் ஒரு வார்டனால நடத்தப்படணும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்க்கிறாரு, நம்புறாரு. ஆனா அப்படி இல்லாம இந்த ஜெயிலுக்குன்னு ஒரு சட்டம் தனியா இருக்கு. இந்த ஜெயில ஜெயில இருக்கிற கைதிகள் தான் ஆட்சி புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கண்டு இவருக்கு பயங்கர காண்டு, எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. மித்த போலீஸ் மாதிரி இவரும் கம்முன்னு இருந்துகிட்டு சாகர வர சாகட்டும் சொல்லிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்காம, மனுஷன் எல்லாத்தையும் மாத்தணும், மாற்ற ஒன்றே மாறாதது, எல்லாத்தையும் மாத்தணும் நினைச்சுட்டு கையில துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டு இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அந்த கேங்க சும்மா டம்மு 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 டம்னு சுட்டு தள்ளுறாருங்க. துப்பாக்கியில தோட்டா காலியார வரைக்கும் சுட்டு தள்ளுறாரு. அப்போ நல்ல வேலை நம்ம கதையாசிரியர் வேற எங்கேயோ உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான், அதனால அவனுக்கு எதுவும் ஆகல. வெள்ளதாடி தான் அந்த பக்கம் போய் பாக்குறாரு. அப்படி போய் பார்க்கும்போது அங்க செவத்துல ஒரு எழுதியிருக்க ஒரு வாசகம், கடவுள் ஆமான்னு சொல்லிட்டா அதை எதிர்த்து யாரும் கேட்க கூடாது, நோன்னு சொல்றதுக்கு அங்க ஆட்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்கும். இந்த வாசகப்படுத்திட்டு தான் இவன் கதையவே ஆரம்பிச்சிருப்பான். ராத்திரி நேரத்துல முத முத ஒரு வார்த்தை போடுவான் பாத்தீங்களா, கடவுள் ஒத்தனை பார்த்து திருடேன்னு சொன்னா அவன் திருடன் ஆயிடுவான், கொலகாரன்னு சொன்னா அவன் கொலகாரன் ஆயிடுவான் அப்படின்னு. அந்த டயலாக் எல்லாம் இந்த டயலாக்ல இருந்து அவன் அட்டையை போட்டது. அப்புறம் ஒரு கண்ணு தெரியாதவர் கையில குச்சி ஒண்டிட்டு வருவார்ல, அதை வச்சு கதையில அதை எடுத்துட்டு போனது. அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு சண்டை சச்சரவெல்லாம் இருக்கு, தலைவன் போட்டிக்கு நிறைய பேர் இருக்காங்கன்றதெல்லாம் பாக்குறான். இதையெல்லாம் பார்த்து கதையிலயும் அதே மாதிரி ஒண்ணு கொண்டு போறான். அப்புறம் அதே காலகட்டத்துல உண்மையான சம்பவங்களும் நடந்திருக்கும். ஜமா கிங் இருந்தது உண்மை, அவனோட வளர்ச்சி உண்மை, அந்த பக்கம் பிரசிடென்ட்டுக்கும் புரட்சிக்காரங்களுக்கும் நடுவில் நடந்த அந்த சண்டை எல்லாம் உண்மை. சோ அதை கதையில கொண்டு வரான். கதையை இன்னும் ஜவ்வா இழுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேஜிக் எலமெண்ட் எல்லாம் சேர்த்திருப்பான் போல. கடைசியா இந்த பக்கத்துல அந்த துப்பாக்கி குண்டுல யாரா செத்து போய் கிடக்கா அப்படின்னு பார்த்தா, அந்த ரெண்டாவது அவஸ்தவன் தலைவனாகணும்னு ஆசைப்பட்டான்ல, அவன் செத்து போய் கிடக்கான். இன்னும் சில பேர் செத்து போய் கிடக்காங்க. மொத ஆளா தலைவனாகணும்னு ஆசைப்பட்டால குருந்தடி, அவன் சாகல உசுரோட தான் எங்கிட்ட தெரியுதான் போல. ஒரு வழியா சூரிய உதயம் ரொம்ப நல்லாவே தெரியுது, என்ன ஒரு அஞ்சாறு பணம் விழுந்து போச்சு அவ்வளவுதான். இவனும் ஒரு வழியா அப்பாடா கதையை மட்டும் நடுராத்திரியே முடிச்சிருந்தா நம்ம சோழியை முடிச்சிருப்பாங்க, ஏதோ ஆண்ட புண்ணியத்துல விடியற வர சூரிய உதயம் வர நம்ம கதையை இழுத்துக்கிட்டே வந்தாச்சு, உசுறு தப்பிச்சாச்சு அப்படின்னு அந்த திருப்தியோட சூரியனை பார்த்து நன்றி சொல்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறானுங்க. மொத்தத்துல சம்பிரதாயம் சட்டம்னு சொல்லி இவங்க வச்சுக்கிட்டு இருந்த அந்த மூணாவது சட்டம், அந்த மூணாவது சட்டத்துக்காக அந்த ரெண்டு கேங்கையும் சண்டை போட விட்டுருந்தா கடைசி ஒரு ஆளு உசுரோட இருக்கிற வரைக்கும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு சுடுகாடா இருக்கும் அந்த ஜெயிலு. நடுவுல போங்கடா நீங்களும் உங்க டாசும் அப்படின்னு வார்டன் கையில துப்பாக்கி எடுத்து ஒரு நாலு பேரை சுட்டாரு பாருங்க, கலவரம் கப் சுப்புன்னு அடங்கி போச்சு. நாலு பணத்தோட ஜெயிலு காப்பாத்தப்பட்டுச்சு, இல்லைனா 400 பணம் விழுந்திருக்கும். என்னதான் இந்த கதையில சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா, இன்டெரக்டா டைரக்டர் ஒரு மெசேஜ் வச்சிருக்கிறார். அரசர் அரசி காலத்தமா இருந்தாலும் சரி, நாகரிகமான நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த காலகட்டமா இருந்தாலும் சரி, அதிகாரத்துக்கும் பதவிக்கும் எப்பவுமே அங்க சண்டை இருக்கும், காலம் மாறினாலும் மேட்டர் இதுதான் அப்படிங்கறத சொல்ல வந்திருக்காங்க. சரி, ராஜா ராணி சண்டை ஓகே, அதிபருக்கும் புரட்சி படைக்கும் சண்டை ஓகே, அங்க மட்டும்தான் இந்த அரசியல் விளையாட்டெல்லாம் இருக்கா, அதிகாரத்துக்காக சண்டை போறது கொல்றது ரெண்டு கேங்க மோத வருதெல்லாம் அங்க மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா, அங்க மட்டும் இல்லாம கேவலம் இந்த ஜெயில கூட அதே அதிகாரத்துக்காக சாகம் வர சண்டை எல்லாம் இருக்கு அப்படின்னு எல்லா இடத்துலயும் அதிகாரத்துக்காக பதவிக்காக உயிர் பலி விழுந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம டைரக்டர் சொல்ல வராரு. அந்த நாட்டுல இந்த லெவலுக்கு ஒத்தவர் கதை யோசிக்கிறதே நம்ம பெரிய விஷயம் சொல்லலாங்க. இப்பதான் அவங்க சினிமாக்குள்ள வந்திருக்காங்க. சோ கதையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு தான் இருக்கும். இன்னும் பெட்டரா நம்ம பசங்க மாதிரி பயங்கரமா புகுந்து விளாண்டெல்லாம் கதை ரெடி பண்றதுக்கு அவங்களுக்கு இன்னும் நாளாகும். ஒரு கால அந்த மாதிரி ரொம்ப அருமையான கதையை கூட அவங்க சொன்னாங்கன்னா அதையும் எடுத்து நம்ம பேசுவோம். தேங்க்யூ.